ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த கொரோனா பரவல் மிக தீவிரமாக பரவி நாட்டையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கையில வந்து சானிடைசரோடையும் முகத்துல மாஸ்கோடையும் மக்கள் பயணிக்கிறத நாம் அதிகமாக பார்க்க முடியுது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது அரசியல் கூட்டங்கள் கிடையாது திருமணங்கள் கிடையாது திருவிழாக்கள் கிடையாது மக்கள் கூடுகின்ற எந்த ஒரு நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடியாத ஒரு சூழலை இந்த கொரோனா பரவல் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் கொரோனாவுக்கு மருந்து இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையிலும் இப்படிதான் இருக்கும் இந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க ஒரு புதிய யுக்தியை வந்து கையில் அடிப்படையில் எடுத்திருக்காங்க அதுல பாஜக எடுத்திருக்கிறது என்னன்னா மெய்நிகர் பிரச்சாரம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க என்ன மெய்நிகர் பிரச்சார உத்தி அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு வங்கத்துல வெஸ்ட் பெங்கால்ல வந்து அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த சமயத்துல வந்து இந்த மெய்நிகர் பிரச்சார உத்தின்றது எப்படின்னா ஏற்கனவே அமிஷா வந்து ரேலி தொடங்கிட்டாரு அமிஷா வந்து மெய்நகர் பிரச்சாரம் முதல் கூட்டத்திலே பேசுறாரு மம்தா பானர்ஜி அரசியல் அனாதை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இது அங்க வந்து அங்க வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை எட்டி இருக்கிறது இன்னும் ஒரு பத்து மாதங்கள் காலகட்டங்கள் இருந்தாலும் இப்போதே வந்து அவர் பேசியிருக்கிற இந்த அரசியல் பேச்சு வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில் போய் சேரணும் இல்ல அது எப்படி சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெய்நிகர் பிரச்சாரத்தில் அமித்ஷா பேசிட்டாரு அதற்கு பிறகு கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்னா இன்னைக்கு வந்து சமூக வலைதளம் சோஷியல் மீடியாஸ் இருக்கு தொலைக்காட்சி வாயிலாக கொண்டு போய் சேர்க்கணும் இதனையும் மீறி கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு யுக்தியை வந்து பாஜக கையில் எடுத்திருக்காங்க அந்த யுக்தி என்ன பண்ணாங்கன்னா பாஜகவின் தலைமையானது எழுபதாயிரம் தொலைக்காட்சி பெட்டிகளையும் பதினைந்தாயிரம் களையும் வாங்கி மேற்கு வங்கத்துல வந்து பல கிராமங்கள்ல வந்து தொலைக்காட்சிகளே கிடையாது அதனால ஊர்களில் சில இடங்கள்ல ஊரின் மத்திய பகுதிகளிலும் மூங்கில் மரத்தில் தொலைக்காட்சி எல்இடி டிவி வந்து அங்க வந்து பொருத்தப்பட்டு அங்கு மக்கள் பார்க்கும் ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து அந்த டிவி வந்து ஒளிபரப்பு எப்படி இருக்குன்னா பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அதுல வந்து உரையாடுகிறார் அந்த உரையாடலை பார்க்கின்ற மக்கள் அங்கு கீழே உட்கார்ந்து அவர் வந்து பார்த்துக் கொண்டிருக்காரு இந்த காட்சியை பாஜகவின் தேசிய செயலாளர் பி எல் சந்தோஷ்குமார் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு பாஜகவின் இந்த செயல்பாட்டை வந்து காங்கிரஸ் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த கொரோனா கால ஊரடங்கில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்க சொல்லியிருந்தோம் நாங்க வந்து அதையெல்லாம் கொடுக்க மனமில்லாமல் ஒரு தேர்தல் யுக்திய அதே போல ஓட்டு வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாஜக எவ்வளவு கீழ்நிலையில போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் வைத்திருக்கிறது அதே போல ஆம் ஆத்மி கட்சி என்ன சொல்றாங்கன்னா இன்னும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வீடு போயே சேரல அதுக்கு முன்னாடி டிவி போய் சேர்ந்து இருக்குது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் ஆம் ஆத்மி கட்சி விமர்சனம் வச்சிருக்காங்க ஆனா பாஜகவை பொறுத்தவரையில் இந்த மெய்நிகர் பிரச்சார யுக்தியை வந்து கையில எடுத்து மேற்கு வங்கத்தில் இப்ப பரபரப்பா தொடங்கி டிவி கிளை எல்லாம் வாங்கி ஆங்காங்கே கிராம பகுதியின் பல இடங்கள்ல பொருத்தப்பட்டு அது மக்களின் பார்வைக்கு பிரச்சார யுக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை பாஜக தீவிரமா களமாட ஆரம்பிச்சிட்டாங்க சோ மேற்கு வங்க தேர்தலில் அடுத்த முறை ஆட்சியை பிடித்து விட வேண்டும் அப்படின்னு பாஜக தீவிர வேலையில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அமித்ஷா அந்த சூழ்நிலையில் அமித்ஷா வந்து மம்தா பானர்ஜியை வைத்த கடுமையான விமர்சனம் பரபரப்பை அதே போல கிராம பகுதிகளில் தொலைக்காட்சிகளில் வீடியோக்களின் மூலமாக பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது பாஜக அப்படின்றது நிதர்சனமான உண்மை வரும் காலங்களில் பல மாநிலங்களில் இந்த பிரச்சாரத்தை அந்த கொரோனா கால ஊரடங்கு இன்னும் மேலும் நீட்டிக்கப்பட்டாலோ இல்ல கொரோனா பரவல் இன்னும் அதிகமானாலோ இந்த மாதிரி பிரச்சாரத்தை தான் தான் கையில் எடுக்க போறாங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்க பல மாநிலங்களில் இந்த மாதிரி தொலைக்காட்சி பெட்டிகளை வாங்கி அங்கெங்க பிரச்சார வாகனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது பாத்தீங்களா அதாவது தொலைக்காட்சியில் வந்து பிரச்சார வாகனங்கள் போகும் அதுல வந்து ஒளிபரப்பு ஒளிபரப்பப்படும் அதாவது சாதனை திட்டங்களை தமிழக அரசின் சாதனை திட்டங்களை ஒளிபரப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக ஆட்சியின் சாதனைகளை ஒளிபரப்பணும் அந்த வாகனங்கள் பிரச்சார வாகனங்களை பயன்படுத்தாங்க அதனுடைய ஒரு நீட்சியாக தான் வந்து பாஜக இப்போ கையில் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் தொலைக்காட்சி எல்இடி டிவி கலை வந்து பொருத்தப்பட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடங்கள்ல எங்கேயா ஒரு மக்கள் அதிகம் கூடும் இடங்களாக சாலைகளில் பொருத்தப்பட்டு அதை வந்து ஒளிபரப்பு செய்றாங்க அது வந்து வங்கத்துல இப்போ வந்து தொடங்கி நடந்துட்டு இருக்குது